கோலி டாக் கோலிவுட் நியூஸ். தீபாவளி ரேஸ்ல முந்திரது எது? கத்தியா பூஜையா? கடந்த சில வருடங்கள் முன்னாடி வரைக்கும் தீபாவளிக்கு குறைந்தபட்சம் 5 முதல் 10 திரைப்படங்களாவது வெளிவருவது வழக்கம். ஆனா இந்த வருஷம் வெறும் 2 படங்கள் வெளிவந்து ஒரு பக்கம் அதிர்ச்சினாலும் வெளியான 2 படம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஏன்னா வெறுமே 2 படங்கள் மட்டும் இந்த போட்டியில இருக்கிறதுனால அவங்களுக்கு பல திரையரங்குகள் எளிதா கிடைக்க வாய்ப்பு அமைஞ்சது. விஜய் நடிச்ச கத்தி திரைப்படம் நேத்து விடியற்காலை காட்சியுடனே பல ஊர்களில் ஆரம்பமாகி இருக்கு. தீபாவளிக்கு முதல் நாள் தான் படத்துக்கான முன்பதிவு ஆரம்பமானாலும் இந்த வார கடைசி வரைக்கும் முன்பதிவு நடந்திருக்கு அப்படின்னு திரையரங்க வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. படத்துக்கான ரிப்போர்ட்டும் நல்லபடியாவே இருக்குன்னு சொல்றாங்க. விஜய் ரசிகர்களும் படம் எந்த அளவுக்கு பிடிக்குமோ தெரியாது, ஆனா விஜய் இது வரைக்கும் நடிச்சிருக்க படங்கள்லயே இந்த படம் தான் சிறந்ததுன்னு பலரும் அவங்களோட கருத்துக்களை சமூக வலைதளங்களை பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க. படத்தோட முன்பாதி தான் வெயிட்டா இல்லைன்றது பலரோட குற்றச்சாட்டு. இருந்தாலும் படம் முடிஞ்சு வெளியே வரும்போது ரசிகர்கள் திருப்தியா வராங்கன்னு தகவல் கிடைச்சிருக்கு. பூஜை படம் இயக்குனர் ஹரியோட வழக்கமான கமர்ஷியல் மசாலா தான். விஷாலோட பரபரப்பான ஆக்ஷனும் ஸ்ருதி ஹாசனோட படு கிளாமரான தோற்றமும் சூரியோட நகைச்சுவையும் படத்துல உள்ள சென்டிமெண்ட்டும் கவரும் விதத்துல இருக்கான். இந்த படமும் பல ஊர்களில் முன்பதிவிலும் முன்னணியில இருக்கிறதா சொல்றாங்க. முதல் வார வசூல்ன்றது பூஜையை விட கத்திக்கு தான் அமோகமா இருக்கும்னு திரையரங்க வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க.